ஓம் சாந்தி. 10/12/2023 காலை முரளி. அவ்யத்த பாப்தாதா. ரிவைஸ்ட் டேட் 23/2/97 மதுவன். இந்த முரளிலே பாபா நேரத்துக்கேற்றாற் போல குழந்தைகள் எப்படிப்பட்ட சேவை செய்யணுன்றது நல்லா தெளிவாக புரிய வச்சிருக்கிறார். உங்களுடைய முகத்தின் மூலமாகவே நீங்க சேவை செய்யணும். அதாவது முகத்தின் மூலமாக, கண்கள் மூலமாக, அல்லது இரண்டு வார்த்தைகள் மூலமாக ஆத்மாக்களுடைய துக்கத்தை விலக்கி குஷி கொடுக்கணும் அப்படின்றார். உங்களுடைய முகத்தை பார்த்த உடனே அவங்க குஷி அடையணும். அப்போ அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முயற்சி, உங்களுடைய மனம் சதா குஷியாக இருக்கணும். அதுக்கு நீங்க ஒரு விஷயத்தை உணரணும். நீங்க அதிருஷ்டசாலிகள். உங்களை விட அதிருஷ்டசாலிகள் முழு கல்பத்திலையும் யாரும் இல்லை. அதை எப்போ நீங்க உணர்வீங்களோ அப்போ ஆன்மீக போதையில இருப்பீங்க, குஷியில இருப்பீங்க. அப்போ மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதானே முகத்துல தெரியும். சதா இது போன்ற ஒரு குஷியான முகம், மகிழ்ச்சியான முகம் இருந்தது அப்படின்னா கஷ்டங்கள்ல அலைஞ்சிட்டு இருப்பாங்க, துக்கத்தினுடைய அலைகள்ல இருப்பாங்க. வாழ்க்கையில சந்தோஷமாக இருப்பதே அசம்பவம், அது நடக்காதுன்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் உங்களை பார்க்கும் போது உங்களுடைய முகம் அல்லது உங்களுடைய மூர்த்தி, உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுடைய பார்வை அவங்கள வந்து மாத்திடும். ஆனா குழந்தைகள் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் மாயா. ஆகையால உங்களுக்கு மாயா பற்றிய நாலெட்ஜும் தேவை அப்படின்றார். உங்களை பற்றி மட்டும் தெரிஞ்சிருந்தா போதாது, மாயா எப்படிப்பட்டதுன்ற விஷயம் கூட தெரிஞ்சிருக்கணும். அது வெறும் இரும்பு இல்லை, செத்து போன இரும்பு அப்படின்றார். அதை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? மாயா வருதுன்னா பயமுறுத்துறதுக்காக தான் வருது, உங்களை பயமற்றவர்களாக ஆக்குறதுக்கு தான் வருது. ஆகையில மாயையை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்றார். ஆகையால உங்களுடைய முகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுல ஆன்மீக போதை இருக்கணும், அதிருஷ்டத்தினுடைய போதை இருக்கணும், குஷி இருக்கணும், ஆரோக்கியமான முகமாக இருக்கணும். வாழ்க்கையில வேற என்ன வேணும் அப்படின்றார். ஒன்று சத்தான உணவு வேணும், பொக்கிஷம் வேணும், ரெண்டும் கிடைச்சிருக்கு இல்லையா. ஆகையால இனிமேல் இந்த சேவையை நீங்க செய்யுங்க அப்படின்றார். அப்படிதான் நானும் பார்க்க விருப்பப்படுறேன் அப்படின்றார். மாயை ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய பலவீனம்தான் மாயையின் விதவிதமான ரூபங்களாக வருது அப்படின்றார். ஆகையால வேற எந்த முயற்சி செய்யலைனாலும் இந்த ஒரு லட்சியத்தை வையுங்க அப்படின்றார். அது என்ன லட்சியம்? அதாவது என்ன நடந்தாலும், தன்னுடைய மனதின் மூலமாக பிரச்சனை வந்தாலும் சரி, மற்ற ஆத்மாக்களின் மூலமாக வந்தாலும் சரி, இயற்கையின் மூலமாக வந்தாலும் சரி, வாயுமண்டலத்தின் மூலமாக வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நான் குஷியை இழக்க கூடாது, இந்த லட்சியம் வையுங்க சொல்லிட்டு, இது எளிய முயற்சி தானே அப்படின்றார். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் முதல்ல போகிறது குஷி தான், முதல்ல அதை காட்டி கொடுக்கறது முகம்தான். ஆனா பாபா இது எளிய முயற்சி தானே அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னா இன்னும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். பாப் தாதா கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பிரச்சனைகள் வரும்போது மறந்துடுறீங்க. கூட ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றது கூட மறந்து போயிடுவீங்க, அவ்வளோ காரியத்திலேயே மூழ்கிடுறீங்க. அப்போ பாப் தாதாவும் சாட்சி ஆயிடுற அப்படின்றார். சாட்சி ஆயிட்டு நானும் வந்து விளையாட்டை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாது இல்லையா அப்படின்றார். ஆகையால திறந்த பொக்கிஷமாக இருக்கு, எல்லாருக்கும் தாராளமாக அனுமதி இருக்கு, ஓப்பன் சான்ஸ் இருக்கு. எவ்வளோ வேணுமோ, எந்த சக்தி வேணுமோ இப்போவே சேமிச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பாபா உதவி செய்வார். ஆனால் எக்ஸாம் வரும்போது உதவி செய்ய மாட்டார். அப்படின்னா ஒரு டீச்சர் அல்லது பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ உதவி செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க, புக்ஸு கொடுப்பாங்க, ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க,
டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் எக்ஸாமினேஷன் ஹாலில் சொல்லி கொடுக்க முடியுமா? அதுக்கு ரூல்ஸ் ஒத்து வராது இல்லையா, இடம் கொடுக்காது இல்லையா? அதுபோல் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னதாகவே நீங்கள் முயற்சி செய்து பாபாவினுடைய உதவி அடையிறதுக்கு தகுதியானவர்களாக இருக்கணும். அப்படின்னா அந்த எக்ஸாம் வரும்போது, மாயை வரும்போது, பிரச்சனை வரும்போது உங்கள் கனெக்ஷன் பாபாவிடம் இருந்ததுன்னா டச் பண்ணுவார் பாபா. பாயிண்ட் டச் ஆகும், அதை யூஸ் பண்ணுவோம், அல்லது என்ன செய்யணுன்றது டச் பண்ணுவார். நம்ம பிரச்சனையிலேயே மூழ்கி இருந்தால் பாபாவுடைய உதவியை கூட அடைய முடியாது. ஆகையால் இரண்டு வார்த்தைகள் நினைவு வச்சுக்கோங்க, சாத்தி மற்றும் சாட்சி, துணைவன் மற்றும் சாட்சி. பாபா துணையில் இருங்க, சாட்சியாக இருந்து விளையாட்டை பாருங்க அப்படின்றார். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி. அதாவது ஒரே ஒரு முயற்சி செய்யுங்க, சாட்சியாக மகிழ்ச்சியான சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருங்க அப்படின்றார். அதாவது சதா சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருங்க, கீழே வராதீங்க. மேலே இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் அந்த சிம்ஹாசனத்திற்கு கீழே இருந்துடும், உங்களை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. ஆகையால் எந்த சுமையாக இருந்தாலும் நீங்கள் சுமக்காதீங்க, பாபாவுக்கு கொடுத்துருங்க சுமைகளை. ஏன் நீங்கள் சுமக்கிறீங்க அப்படின்றார். எப்பவுமே நமக்கு சுமை ஃபீல் ஆகாது, ஆனால் எப்போ பாபாவுடைய துணையில் நம்ம இருக்கிறது இல்லையோ அப்போதான் இது சுமையாக இருக்குன்னு ஃபீல் ஆகும். நான் செய்தேன் அல்லது நான் செய்கிறேன் நினைக்கும் போது சுமை ஃபீல் ஆகும். பாபா கூட இருக்கிறார், இது பாபாவின் காரியம், பாபா செய்ய வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது சுமை ஃபீல் ஆகாது, லேசாக இருப்பீங்க, டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். ஆகையால் ட்ரஸ்டியாக இருங்க போதும், என்னுடையதுன்ற பற்று வேண்டாம், செய்விப்பவர் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார், நான் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். அந்த பவர், பரமாத்மாவுடைய பவர் எல்லாமே நடத்திட்டுருக்கு அப்படின்னு நினச்சா எப்போவுமே லேஸாக இருக்கலாம். ஆகையால் தந்தை எப்போவுமே கூடவே வச்சுக்கோங்க, சாட்சியாக இருங்க, குஷி என்ற சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருங்க அப்படின்றார். முரளியின் தலைப்பு, துணைவனை கூடவே வைத்து சாட்சி மற்றும் மகிழ்ச்சியான சிம்ஹாசனதாரியாக இருங்கள். அதாவது சாட்சி மற்றும் மகிழ்ச்சியான சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருங்கள். இன்று விஸ்வ கல்யாணக்காரி தந்தை, அதாவது உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய தந்தை, உலகத்தில் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். அனைத்து குழந்தைகளின் ஸ்நேகம் மற்றும் சகயோகத்தின் ரேகைகள், அதாவது ஒத்துழைப்பின் ரேகைகள் குழந்தைகளின் முகத்தில் தென்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரின் உள்ளத்தில் இருந்தும் என்னுடைய பாபா என்ற பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பாப்தாதாவும் பதிலுக்கு, ஆஹா என்னுடைய மிகவும் பிரியமான, மிகவும் செல்லமான, ஸ்நேகம் நிறைந்த குழந்தைகளே என்று பாடுகிறார். ஒவ்வொரு குழந்தையும் பிரியமானவர்களாகவும் இருக்கிறீர்கள், செல்லமானவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஏன்? கோடியில் சிலர், சிலரிலும் சிலராக இருக்கிறீர்கள். எனவே செல்லமானவர்கள் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? பாப் தாதாவும் செல்லமான குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறார். குழந்தைகளும் குஷியில் நடனமாடுவதை பார்க்கிறார், மேலும் சதா பார்க்க விரும்புகிறார். குஷியாக இருக்கிறீர்கள், ஆனால் தந்தை சதா குஷியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சதா குஷியாக இருக்கிறீர்களா அல்லது குஷியில் வித்தியாசம் ஏற்படுகிறதா? சில நேரம் அதிகமான குஷி, சில நேரம் கொஞ்சம் குறைவான குஷி, சில நேரம் மிக குறைவான குஷி என்று அப்படி இருக்கிறதா? தந்தை ஏற்கனவே கூறியிருக்கிறார், தன்னுடைய முகத்தின் மூலம், கண்களின் மூலம், இரண்டு வார்த்தைகளின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவின் துக்கத்தை தூரமாக்கி குஷி கொடுக்கும் சேவை இந்த நேரத்தில் உலகத்திற்கு அவசியமாக இருக்கிறது என்று.
உங்களை பார்த்ததும் குஷியடைந்து விட வேண்டும். ஆகையால் குஷியான முகம் அல்லது குஷியின் மூர்த்தியாக சதா இருந்தீர்கள் என்றால் மனதின் குஷி முகத்தில் தெளிவாக தென்படும். யார் எவ்வளவு தொந்தரவுகளுடன் அலைந்து கொண்டு துக்கத்தின் அலைகளில் வந்தாலும் குஷியாக இருப்பது என்பது முடியாத காரியமென்று நினைத்து கொண்டிருந்தாலும் உங்கள் முன்பு வந்ததும் உங்களுடைய மூர்த்தி, உங்களுடைய உள்ளுணர்வு, உங்களுடைய பார்வையானது அந்த ஆத்மாவை மாற்றிவிடும். இன்று மனமகிழ்ச்சிக்காக எவ்வளவு செலவு செய்கிறார்கள்? மனமகிழ்ச்சிக்காக புது புது சாதனங்களை உருவாக்குகிறார்கள். அது அல்ப காலத்திற்கான சாதனங்கள், உங்களுடையது சதா காலத்திற்கான உண்மையான சாதனை. எனவே சாதனை அந்த ஆத்மாக்களை மாற்றிவிட வேண்டும். ஐயோ ஐயோ என்று வந்தாலும் ஆஹா ஆஹா என்று செல்ல வேண்டும். ஆஹா அதிசயம் பரமாத்மாவின் ஆத்மாக்களின் அதிசயம் என்று சொல்ல வேண்டும். எனவே இந்த சேவையை செய்யுங்கள். காலம் செல்ல செல்ல எந்த அளவிற்கு அல்பகால சாதனங்களினால் தொந்தரவு அடைந்து கொண்டே செல்வார்களோ அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய குஷி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதாவது அல்பகால சாதனங்களில் மன மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி அதில் ஈடுபடுவாங்க. அதனால தொந்தரவுகள் அடையும் போது உங்களுடைய குஷி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சூழ்நிலை அப்படி இருக்கு, ஆகையில் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சேவை தேவையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளா இல்லையா? அரைக்குறையாக இல்லைதானே? அதிர்ஷ்டசாலிகளாக தான் இருக்கிறீர்கள். முழு கல்பத்திலும் எந்த ஆத்மாக்களும் உங்களை போன்று அதிர்ஷ்டசாலிகள் இல்லை. அந்தளவு போதையை முகம் மற்றும் நடத்தையின் மூலம் அனுபவம் செய்வீங்கள். செய்விக்க முடியுமா அல்லது செய்வித்து கொண்டிருக்கிறீர்களா? பிராமண வாழ்க்கையில் ஒருவேளை குஷி இல்லை என்றால் பிராமணன் ஆகி என்ன செய்தீர்கள்? அதாவது நம்முடைய லட்சியமே என்ன? பிராமணனிலிருந்து தேவதை ஆகுவது. அப்போ தேவதைகளுடைய முதல் குவாலிட்டி என்ன? முக மலர்ச்சியில் இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. சங்கம யுகத்தில் ஞானம் கிடைச்சிருக்கு. நான் யார், இறைவன் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோ, டிராமாவை தெரிஞ்சுக்கிட்டோ, கணக்கு வழக்கை தெரிஞ்சுக்கிட்டோ, நாம தான் தேவதையாக போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகையால் பிராமணர்களாகிய நீங்கள் சதா குஷியில் இல்லைன்னா வேற என்ன தான் நீங்கள் செய்தீங்க அப்படின்றார். அல்லது வேற யார் அது போல குஷியாக இருக்க முடியும்? ஆக பிராமண வாழ்க்கை என்றால் குஷியான வாழ்க்கை. சில நேரங்களில் பாப்தாதா பார்க்கிறார், சில குழந்தைகளின் முகம் கொஞ்சம் என்ன ஆகிறது? அதை நன்றாக அறிவீர்கள். அதாவது சில நேரங்களில் கொஞ்சம் என்ன ஆகுது, அந்த முகத்தில் குஷி குறைஞ்சிடுறது, அதை நன்றாக அறிவீர்கள். அதனால்தான் சிரிக்கிறீர்கள். எனவே அப்படிப்பட்ட முகத்தை பார்க்கும் போது பாப் தாதாவிற்கு இரக்கமும் வருகிறது, கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. என்னுடைய குழந்தைகள் போய் மனச்சோர்வில் இருக்கிறார்களே என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி இருக்க முடியுமா என்ன? இல்லை அல்லவா? பகவானுடைய குழந்தைகளுக்கு மனச்சோர்வா அப்படின்னு பாப் தாதா கேட்டுட்டு இருக்கிறார். மனச்சோர்வு என்றால் மாயாவிற்கு அடிமை என்று அர்த்தம். பாப் தாதா இந்த இடத்துல ரைமிங்கா சொல்றார். ஹிந்தியில உதாஸ் அப்படின்னா மனச்சோர்வு, தாஸ் அப்படின்னா அடிமை. ஆகையில யார் உதாசா இருப்பாங்களோ, மனச்சோர்வில் இருப்பாங்களோ, அவங்க மாயாவுக்கு தாசனாக இருப்பாங்க, அடிமையாக இருப்பாங்க அப்படின்றார். ஆனால் நீங்கள் மாஸ்டர் மாயாபதி ஆவீர்கள். மாயா உங்கள் முன்பு என்னவாக இருக்கிறது? எறும்பு கூட இல்லை, இறந்து போன எறும்பு. தூரத்திலிருந்து பார்க்கும் போது உயிருடன் இருப்பதாக தோன்றும்,
ஆனால் இறந்து போயிருக்கிறது. தூரத்திலிருந்தே கண்டறியும் சக்தி இருக்க வேண்டும். எப்படி தந்தையின் ஞானத்தை விஸ்தாரமாக அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? அதேபோல் மாயாவின் பல வேடங்களையும் அறிந்து அந்த ஞானத்தையும் நல்ல முறையில் தாரணை செய்யுங்கள். அதாவது பொதுவாக உலகத்தில் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ராஜா ஒரு போரில் வெற்றி அடையணும் அப்படின்னா தன்னுடைய பலத்தை மட்டும் தெரிந்திருந்தால் போதாது, எதிரினுடைய பலத்தையும் தெரிஞ்சிருக்கணும், அப்போதான் ஜெயிக்க முடியும் அப்படின்வாங்க. அந்த அர்த்தத்தில் அந்த கான்டெக்ஸ்டில் பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். நீங்கள் மாயாவே ஜெயிக்கணும் அப்படின்னா மாயா பற்றிய முழுமையான ஞானமும் இருக்கணும். அதாவது பல வேடங்களில் மாயா வருது அப்படின்னா அது நல்ல முறையில் நீங்கள் உணர்ந்திருக்கணும். எந்தெந்த வேடங்களில் மாயா வருது, எப்போ வருது, எப்படி வருது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது வெறுமனே பயமுறுத்துகிறது. எப்படி சின்ன குழந்தையை பயமற்றவராக ஆக்குவதற்காக அதன் தாய் தந்தை பயமுறுத்துவார்கள், எதுவும் செய்ய மாட்டார்கள், ஆனால் வேண்டுமென்றே பயமுறுத்துவதற்காக பயமுறுத்துவார்கள். அதேபோல் மாயாவும் தன்னுடையவராக ஆக்குவதற்கு அநேக வேடங்களை தரிக்கிறது. அது பல வேடங்களை தரிக்கிறது என்றால் நீங்களும் பல வேடங்களை தரிப்பவராகி அதை கண்டுபிடியுங்கள். அதாவது மாயா பல வேடங்களில் உங்கள் முன்னாடி பயமுறுத்துறதுக்கு வருதுன்னா உங்களுக்கு தான் நான் ஞான திருஷ்டி கொடுத்துருக்குறேன் இல்லையா, அப்போ அந்த ஞான திருஷ்டியில் பார்த்து கண்டுபிடிங்களே அப்படின்றார். இதுதான் மாயா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு சேஃபாயிருங்க. கண்டுபிடிக்க முடியவில்லை அப்போது என்ன விளையாட்டு விளையாடுகிறீர்கள்? ஐயோ மாயா வந்துவிட்டது என்று யுத்தம் செய்ய ஆரம்பித்து விடுகிறீர்கள். மேலும் யுத்தம் செய்வதினால் புத்தி மற்றும் மனம் களைப்படைந்து விடுகிறது. களைப்படைந்த பிறகு என்ன சொல்கிறீர்கள்? மாயா மிகவும் பலசாலியாக இருக்கிறது, மாயா மிகவும் வேகமாக இருக்கிறது என்கிறீர்கள். அப்படி ஒன்றும் கிடையாது. உங்களுடைய பலவீனம் மாயையின் விதவிதமான ரூபமாக ஆகிவிடுகிறது. அதாவது மாயை அப்படின்னு எதுவுமே கிடையாது, நம்முடைய பலவீனமே மாயினுடைய விதவிதமான ரூபங்கள் அப்படின்னு பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். எனவே பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சதா அதிருஷ்டசாலி என்ற போதையில் குஷியான முகத்துடன் மேலும் குஷி என்ற சத்தான உணவு மூலம் ஆரோக்கியமானவர்களாக மற்றும் சதா குஷி என்ற பொக்கிஷம் நிறைந்தவர்களாக பார்க்க விரும்புகிறார். அதாவது உங்கள் முகம் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட முகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றது பாப்தா தான் புரிய வச்சிட்ருக்கிறார். அந்த முகத்தை பார்த்த உடனே அதில் நான் அதிருஷ்டசாலி என்ற போதை தெரியணும். அந்த முகம் சதா மகிழ்ச்சியாக இருக்கணும், மலர்ந்து இருக்கணும், குஷியினால ஆரோக்கியமான ஒரு முகமாக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த முகத்தை பார்த்தோடனே இவங்க பொக்கிஷங்களினால நிறைந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியணும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்கள் மனசுக்குள்ளே நான் அதிருஷ்டசாலி என்ற போதை இருந்ததுன்னா, குஷி இருந்ததுன்னா, அல்லது பொக்கிஷங்களாலே நான் நிறைந்திருக்கிறேன் என்ற ஒரு குஷி இருந்ததுன்னா, ஆரோக்கியம் இருந்ததுன்னா அது முகத்தில் வெளிப்படும் தானே. இத்தனை விஷயங்களும் உங்கள் முகத்தில் தெரியணும். அப்படிப்பட்ட முகம்தான் எனக்கு பிடிக்கும், அப்படிப்பட்ட முகத்தை தான் நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றார். ஆகையாலே சதா ஆன்மீக போதையில் குஷியில் என்கிட்ட இவ்வளோ பொக்கிஷங்கள் நிறைந்திருக்குன்ற திருப்தியில் இருக்கணும், அது முகத்தில் தெரியணும். வாழ்க்கைக்கு என்ன தேவை? சத்தான உணவு மற்றும் பொக்கிஷம். வேறு என்ன தேவை? ஆக உங்களிடம் குஷி என்ற சத்தான உணவு இருக்கிறதா, அல்லது சில நேரம் ஸ்டாக் தீர்ந்து விடுகிறதா? அளவற்ற குஷியின் பொக்கிஷம் இருக்கிறதா? அளவற்றது தானே. எவ்வளவு செலவு செய்வீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். வேறு எந்த முயற்சி செய்யவில்லை என்றாலும்
இந்த ஒரு லட்சியத்தை வையுங்கள். அதாவது என்ன நடந்தாலும் தன்னுடைய மனநிலையின் மூலமாகவோ, மற்ற ஆத்மாக்களின் மூலமாகவோ, இயற்கையின் மூலமாகவோ, சூழ்நிலையின் மூலமாகவோ என்ன நடந்தாலும் நான் குஷியை இழக்கக்கூடாது என்ற லட்சியம் வையுங்கள். இது எளிய முயற்சி தானே? அல்லது குஷி நழுவிவிடுகிறதா? சகஜமாக இருக்கிறதா? அல்லது அவ்வப்போது கடினமாக இருக்கிறதா? திட சங்கல்பம் வையுங்கள். மற்ற விஷயங்களை மறந்துவிடுங்கள். நான் குஷியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் பக்காவாக இருங்கள். அப்போது விஷயங்கள் என்னவாக தோன்றும்? விளையாட்டாக தோன்றும். மேலும் உங்களுடைய அந்த விளையாட்டை பார்ப்பதற்கு சாட்சி என்ற சீட்டில் சதா நிலைத்திருங்கள். அதாவது பொதுவாக விளையாட்டை பார்க்கணுன்னா ஒரு சீட்டில் அமர்ந்து தானே பார்ப்பாங்க. அதுபோல உங்கள் முன்னாடி பல விஷயங்கள் வரும், அதெல்லாம் விளையாட்டுன்னு பார்க்கணும். ஆனால் அந்த விளையாட்டை கூட சாட்சி என்ற சீட்டில் அமர்ந்து பாருங்க அப்படின்றார். உங்களை அவமானப்படுத்துபவராக இருந்தாலும் சரி, உங்களை தொந்தரவு செய்து சாட்சி நிலையிலிருந்து கீழே இறக்குபவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய சாட்சி நிலை என்ற சீட்டில் இருந்து கீழே வராதீர்கள். கீழே வந்து விடுகிறீர்கள். அதனால்தான் குஷி குறைந்து விடுகிறது. பாப்தாதா ஏற்கனவே இரண்டு வார்த்தைகளை கூறியிருக்கிறார், துணை மற்றும் சாட்சி. எப்போது பாப்தாதா துணையாக இருக்கிறாரோ அப்போது சாட்சி தன்மையின் சீட் சதா உறுதியாக இருக்கிறது. பாப்தாதா துணையாக இருக்கிறார், பாப்தாதா துணையாக இருக்கிறார் என்று அனைவரும் சொல்கிறீர்கள். ஆனால் மாயாவின் தாக்கமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. மேலும் பாப்தாதா துணையாக இருக்கிறார், பாப்தாதா துணையாக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டும் இருக்கிறீர்கள். துணையாகத்தான் இருக்கிறார். ஆனால் துணையாக இருப்பவரை சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்வதில்லை, ஒதுக்கி விடுகிறீர்கள். உதாரணத்திற்கு சிலர் கூடவே இருப்பார்கள், ஆனால் ஏதாவது ஒரு வேலையில் மூழ்கி இருக்கிறார்கள் அல்லது வேறு ஏதாவது விஷயம் நடக்கிறது என்றால் கூட இவர் இருக்கிறார் என்ற சிந்தனையே இருக்காது. அந்த அளவிற்கு விஷயங்களில் மூழ்கி விடுவார்கள். அதேபோல் பாப்தாதா துணையாக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், அனுபவமும் செய்கிறீர்கள். துணையாக இல்லை என்று சொல்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? யாரும் சொல்வதில்லை. என் கூடவே இருக்கிறார் என்று அனைவரும் சொல்கிறீர்கள். உனக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்வதில்லை, என் கூடவே இருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் சொல்கிறீர்கள். மனதார சொல்கிறீர்களா அல்லது வாயினால் மட்டும் சொல்கிறீர்களா? மனதார சொல்கிறீர்களா? பாப்தாதா விளையாட்டை பார்க்கிறார். தந்தை கூடவே துணையாக அமர்ந்திருக்கிறார். ஆனால் தன்னுடைய பிரச்சனைகளில் அதை எதிர்கொள்வதில் எந்த அளவிற்கு மூழ்கி விடுகிறார்கள் என்றால், என்னுடன் யார் இருக்கிறார் என்பதை கூட பார்ப்பதில்லை. பிறகு தந்தையும் என்ன செய்வார்? தந்தையும் துணையாக இருப்பதிலிருந்து விலகி சாட்சியாகி விளையாட்டை பார்க்கிறார். அதாவது என்னுடைய உதவியை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கல, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், என்னுடைய துணையின் உதவியை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா நானும் சாட்சி ஆயிடுறேன் அப்படின்றார். சாட்சி ஆயிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு அந்த விளையாட்டை நான் பார்க்குறேன் அப்படின்றார். அப்படி செய்யக்கூடாதல்லவா? அதாவது பிரச்சனைகள் வரும்போது, அதை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது தான் பாப்தாதனுடைய உதவி தேவைப்படுது. ஆனால் அந்த நேரத்தில் குழந்தைகள், நான் இருக்கிறதையே மறந்துடுறீங்க, என்னுடைய துணையை பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க, அப்போ நானும் சாட்சி ஆயிடுறேன். சாட்சி ஆயிட்டு உங்கள் விளையாட்டையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன், எவ்வளோ தூரம் போவாங்க, எப்படி போவாங்க அப்படின்னு நானும் பார்த்துட்ருக்குறேன். ஆனால் அப்படி செய்யக்கூடாது இல்லையா அப்படின்றார். துணையாக இருக்கிறார் என்றால்
துணையின் உறவை கட்டி காப்பாற்றுங்கள். ஏன் ஒதுக்கிவிடுகிறீர்கள்? இது தந்தைக்கு பிடிக்கவில்லை. தந்தை ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி மற்றும் விஸ்வ அதிகாரி ஆக வேண்டும் என்ற சுப ஆசைதான் வைக்கிறார். நீங்கள் பிரஜைகளா என்ன? பிரஜைகளாக ஆகக்கூடியவர்கள் இல்லைதானே? ராஜாக்கள், மகாராஜாக்கள், உலக மகாராஜாக்கள் அல்லவா? பிரஜைகளை உருவாக்கக்கூடியவர்கள் பிரஜைகளாக ஆகக்கூடியவர்கள் அல்ல. ராஜாவாக ஆகக்கூடியவர்கள் பிரஜைகளை உருவாக்கக்கூடியவர்கள். ஆக ராஜாக்கள் எங்கு அமருவார்கள்? சிம்ஹாசனத்தில் அமருவார்கள் அல்லவா? எப்போது நடைமுறையில் ராஜா என்ற போதையில் இருக்கிறார்களோ அப்போது சிம்ஹாசனத்தில் அமர்கிறார்கள் அல்லவா? அதாவது தான் ராஜா என்ற போதையில் யார் இருப்பாங்களோ அவங்க தான் சிம்ஹாசனத்தில் அமருவாங்க. அப்போ அந்த போதையிலேயே இல்லைன்னா சிம்ஹாசனத்திலேயோ அமர முடியாது இல்லையான்ற அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கிறார். எனவே சாட்சி என்ற சிம்ஹாசனத்தை விட்டுவிடாதீர்கள். தனித்தனியாக முயற்சி செய்கிறீர்கள் என்றால் அதில் களைப்படைந்து விடுகிறீர்கள். இன்று மனதின் மூலம் செய்தேன், நேற்று வார்த்தைகளின் மூலம் செய்தேன், சம்பந்தம் தொடர்பின் மூலம் செய்தேன் என்று சொல்கிறீர்கள். அப்போது களைப்படைந்து விடுகிறீர்கள். ஒரே ஒரு முயற்சி செய்யுங்கள், அதாவது சாட்சியாக மற்றும் குஷியின் சிம்ஹாசனதாரியாக இருங்கள். இந்த சிம்ஹாசனத்தை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. சில ராஜாக்கள் மிகவும் சீரியஸாக சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். அமர்ந்திருப்பது சிம்ஹாசனத்தில்தான், ஆனால் மிகவும் கோபக்காரராக அஃபீஷியலாக இருந்தால் நன்றாக இருக்குமா? இவர் ராஜாவே இல்லை என்று சொல்வார்கள். அதாவது ராஜா அப்படின்னா நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், நிர்வாகம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனாலும் அந்த ராஜாவினுடைய முகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புவாங்க. கோபமாகவோ அஃபீஷியலாகவோ சீரியஸாகவோ இருந்தா இவர் ராஜாவே இல்லைன்னு சொல்வாங்க. அதுபோல பாபா நீங்க இப்போவும் ராஜா, கர்மேந்திரியங்களுக்கு ராஜா, எதிர்காலத்துல உலகத்திற்கு ராஜா, விஸ்வ ராஜா. ஆகையால நீங்க எப்போவுமே சிம்ஹாசனத்துல அமர்ந்திருக்கணும், முகமும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றார். சீரியஸாக இருக்கக்கூடாது. ஆக நீங்கள் சதா சிம்ஹாசனதாரிகள் தானே? அந்த ராஜாக்கள் சில நேரம் சிம்ஹாசனத்தில் அமர்வார்கள், சில நேரம் அமரமாட்டார்கள். ஆனால் சாட்சி தன்மையின் சிம்ஹாசனம் எப்படிப்பட்டது என்றால், எந்த ஒரு காரியம் செய்தாலும் சிம்ஹாசனத்தில் அமர்ந்து கொண்டே செய்யலாம், கீழே இறங்க வேண்டி இருக்காது. உறங்கினாலும் சிம்ஹாசனத்தில், எழுந்தாலும் அமர்ந்தாலும், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்தாலும் சிம்ஹாசனத்திலேயே இருக்கலாம். சிம்ஹாசனத்தில் அமர தெரிகிறதா அல்லது அமர தெரியவில்லையா? முதல்ல சிம்ஹாசனத்துல எப்படி உட்காரணும்னு உங்களுக்கு தெரியுமா? உட்கார தெரியுறதா இல்லையான்னு கேக்குறார். அமர தெரிகிறதா? நழுவி விடுகிறீர்களா? சாட்சி தன்மையின் சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மா ஒருபோதும் எந்த ஒரு பிரச்சனையிலும் தொந்தரவு அடைய முடியாது. பிரச்சனை சிம்ஹாசனத்தின் கீழே இருந்துவிடும். நீங்கள் மேலே சிம்ஹாசனதாரியாக இருப்பீர்கள். பிரச்சனைகள் உங்களை ஏறெடுத்தும் பார்க்க முடியாது, கீழேயே அடங்கியிருக்கும், உங்களை தொந்தரவு செய்யாது. ஏதாவது ஒன்றை நன்றாக புதைத்தால் அது உள்ளுக்குள்ளேயே அழிந்து போய்விடும் அல்லவா? அப்படிப்பட்ட நேரத்தில்தான் பாப் தாதாவிற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள், தன் மீது ஆச்சரியப்படுங்கள், மற்றவர்கள் மீது ஆச்சரியப்படாதீர்கள். எனவே என்னுடைய குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது.
சிம்ஹாசனதாரிக்கான சம்ஸ்காரத்தை இப்பொழுதிலிருந்தே கொண்டு வந்தால்தான் விஸ்வ சிம்ஹாசனத்திலும் அமர முடியும். இங்கு சதா கால சிம்ஹாசனதாரியாக இல்லையென்றால் அங்கும் சதா அமர முடியாது. அதாவது அரைக்கல்பம் முழுவதும் அமர முடியாது. அனைத்து சம்ஸ்காரத்தையும் இப்பொழுதே நிரப்பிக்கொள்ள வேண்டும். பிறகு நிரப்பப்பட்ட அதே சம்ஸ்காரம்தான் சத்யுகத்திலும் வேலை செய்யும். ராயல்டியின் சம்ஸ்காரத்தை இப்பொழுதிலிருந்தே நிரப்பிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறது, சீக்கிரம் அழிந்து விடாது என்று யோசிக்காதீர்கள். விநாசம் திடீரென்றுதான் நடக்கும். தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு வராது. அனைத்தும் திடீரென்றுதான் நடக்கும். நீங்களும் பிராமணர்களாக எப்படி ஆனீர்கள்? திடீரென்று செய்தி கிடைத்தது, கண்காட்சி பார்த்தீர்கள், சம்பந்தம் மற்றும் தொடர்பு ஏற்பட்டது, மாறிவிட்டீர்கள். இந்த தேதியில் பிராமணனாக ஆகுவேன் என்று யோசித்தீர்களா என்ன? திடீரென்று நடந்துவிட்டதல்லவா? எனவே மாற்றமும் திடீரென்றுதான் ஏற்படும். மாயா உங்களை முதலில் இன்னும் கவனக்குறைவானவர்களாக ஆக்கிவிடும். 2000 தானே உலகம் முடியும், இப்போது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். அந்த மாதிரி மாயா நினைக்க வைக்கும். முதலில் மாயா எந்த ஒரு விஷயத்திலும், அது சேவையாக இருந்தாலும், யோகாவாக இருந்தாலும், தாரணையாக இருந்தாலும், சம்பந்தம் தொடர்பாக இருந்தாலும், இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் என்று இதுபோல் கவனக்குறைவானவர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்யும். அதாவது 63 பிறவிகளின் பழைய சம்ஸ்காரம் ஒரே அடியாக மாறிடுமா? இப்படி இருக்கதான் செய்யும், இதெல்லாம் இடையில வரதான் செய்யும், அப்பப்போ இப்படி வரும், அதெல்லாம் பரவாயில்லை. அல்லது மற்றவங்க எல்லாம் தயாராக இருக்காங்களா? அவங்க கவனக்குறைவாக இல்லையா? எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்காங்களா? இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து கவனக்குறைவில் மாயா முதல்ல கொண்டு வந்துடுறது. பிறகு திடீரென்று விநாசம் ஏற்பட்டுவிடும். பிறகு பாப்தாதா சொல்லவே இல்லை என்று சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்ன? ஆகையால் முன்கூடியே கூறிவிடுகிறேன், எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனக்குறைவானவர்களாக இருக்காதீர்கள். 4 பாடங்களிலும் அலர்ட்டாக இருங்கள். அதாவது எச்சரிக்கையுடன் இருங்கள். இப்போது கூட ஏதாவது நடந்து விட்டது என்றால் அலர்ட்டாக இருங்கள். மற்றபடி அந்த நேரத்தில் பாப்தாதா வாருங்கள், இப்பொழுது துணையின் உறவை காப்பாற்றுங்கள், இப்பொழுது கொஞ்சம் சக்தி கொடுங்கள் என்று கேட்காதீர்கள். அந்த நேரத்தில் கொடுக்க மாட்டேன். இப்பொழுது எவ்வளவு சக்தி வேண்டுமோ, எப்படிப்பட்ட சக்திகள் வேண்டுமோ அவ்வளவு சேமித்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் திறந்த அனுமதி இருக்கிறது, திறந்த பொக்கிஷம். எவ்வளவு சக்தி தேவையோ, எந்த சக்தி தேவையோ எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது களஞ்சியமும் திறந்திருக்கு, எல்லாருக்கும் தாராளமாக திறந்த அனுமதியும் இருக்கு. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, எந்த சக்தி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அப்படின்றார். பரீட்சைக்கான நேரத்தில் ஆசிரியர் அல்லது பிரின்சிபல் உதவி செய்ய மாட்டார். அழகா புரிய வச்சிட்ருக்கிறார். இப்போ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க, ஏதாவது புரியலன்னா கேளுங்க, எக்ஸ்ட்ரா ஏதாவது பாடம் வேணும்னா கேளுங்க, சொல்லி கொடுக்குறேன், புரியலன்னா புரிய வைக்கிறேன், என்ன ஹெல்ப் வேணுமோ இப்போ கேளுங்க, மற்றபடி எக்ஸாம் நேரத்தில் கேட்காதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் டீச்சர் உதவி செய்ய முடியாது, சட்டம் அதுக்கு இடம் கொடுக்காது. பிரின்சிபலோ டீச்சரோ எக்ஸாமினேஷன் ஹாலில் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன கேட்டாலும் புரிய வைப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் எக்ஸாமினேஷன் வரும்போது உதவி செய்ய மாட்டாங்க. அதுபோல் பாப்தாதா சொல்லிட்டுருக்கிறார், இப்போ எவ்வளோ வேணும் அவ்வளோ நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கோங்க,
எந்த சக்தி வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க, முயற்சி செய்யுங்க. நாளைக்கு விநாசம் வரும்போது அதுதான் நமக்கு எக்ஸாமினேஷன் ஹால். அப்போது பாபான்னு கூப்பிட்டீங்கன்னா எப்படி வந்து உதவி செய்ய முடியும்? அப்படி நான் ஒருத்தருக்கு உதவி செய்தேன்னா எல்லாருக்கும் நான் உதவி செய்திருவேன். அப்புறம் எல்லாரும் அங்கே நாராயணன் ஆயிடுவாங்க. அப்போ ராஜ்யம் நடக்குமா? அது எப்படி இருக்கும்? அதனால முயற்சி செய்து நல்லா படித்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராகுங்கன்ற அர்த்தத்தில் சொல்லிட்டுருக்கிறார். சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, பாபா இருக்கிறார், பாபா காப்பாற்றிடுவார். அது உண்மைதான், எல்லாருக்குமே பாபாவுடைய உதவி கிடைக்கும் தான். ஆனால் அதை கேட்ச் பண்ணக்கூடிய சக்தி இருக்கணும் இல்லையா? அந்த லைனாவது நமக்கு கிளியராக இருக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம தகுதியானவர்களாக இருக்கணும் தானே? டபுள் ஃபாரினர்ஸை பார்த்து தந்தைக்கும் டபுள் குஷி ஏற்படுகிறது. ஏன் ஏற்படுகிறது? ஏனென்றால் டபுள் ஃபாரினர்ஸ் தங்களை மாற்றிக்கொள்வதில் டபுள் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதாவது ஸ்தூலத்தில் அவங்களுடைய தர்மமே வேறு, வேறு ஒரு தர்மத்தை சார்ந்தவங்க, அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டமில் இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த தர்மத்தை மாறி வருவாங்க, எல்லா பழக்க வழக்கங்களும் மாறுது அப்படின்னா அவங்க டபுள் முயற்சி செய்கிறாங்க. அதனால அவங்கள பார்க்கும்போது டபுள் சந்தோஷம் அப்படின்றார். ஆகையால் பாப்தாதா டபுள் ஃபாரினர்ஸ் குழந்தைகளை பார்க்கும்போது டபுள் மகிழ்ச்சி அடைகிறார். ஆஹா, என்னுடைய டபுள் ஃபாரினர்ஸ் குழந்தைகளே, ஆஹா என்கிறார். டபுள் ஃபாரினர்ஸ், கைகளை உயர்த்துங்கள். உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து 1000 சகோதர சகோதரிகள் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆஹா, மிகவும் நல்லது. 2 மடங்கு கை தட்டுங்கள். பாப்தாதா வெளிநாட்டின் சேவை செய்திகளை கேட்டுக்கொண்டும் இருக்கிறார், பார்த்து கொண்டும் இருக்கிறார். ரிசல்ட்டில் சேவையில் ஊக்கம் உற்சாகம் மிகவும் நன்றாக இருக்கிறது. அவ்வப்போது கொஞ்சம் சேவையின் சுமை தன் மீது சுமந்து கொள்கிறீர்கள். சுமை தூக்காதீர்கள், சுமையை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். தந்தைக்கு அந்த சுமை ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் சேவையின் சுமையை எடுத்துக்கொண்டு விடுகிறீர்கள், எனவே களைப்படைந்து விடுகிறீர்கள். சேவை மிகவும் நன்றாக செய்கிறீர்கள். சேவை செய்யும் நேரத்தில் களைப்படைவதில்லை. அந்த நேரத்தில் முகம் மிகவும் நன்றாக போட்டோ எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சிலர் அவ்வப்போது சேவைக்கு பிறகு கொஞ்சம் களைப்படைந்த முகத்துடன் தென்படுகிறார்கள். தந்தை கேட்கிறார், ஏன் சுமைகளை சுமக்கிறீர்கள்? சுமை தூக்குவதற்கு பிடித்திருக்கிறதா அல்லது பழக்கமாகிவிட்டதா? சுமைகளை சுமக்காதீர்கள். எப்போது தந்தை துணையாக இல்லையோ அப்போதுதான் சுமையாக தோன்றும். நான் செய்தேன் அல்லது நான் செய்கிறேன் என்று சொல்லும் போதுதான் சுமை ஏற்பட்டு விடுகிறது. தந்தை துணையாக இருக்கிறார், தந்தையின் காரியம் தந்தை செய்வித்து கொண்டிருக்கிறார் என்று இருந்தால் சுமை இருக்காது. லேசாகி நடனமாடிக்கொண்டே இருப்பீர்கள். மிக நன்றாக நடனம் ஆடுவீர்கள் அல்லவா? டபுள் ஃபாரினர்ஸின் நடனத்தை பாருங்கள், மிகவும் நன்றாக இருக்கும். தன்னை களைப்படைய செய்வதில்லை. ஃபரிஷ்தா போன்று டான்ஸ் ஆடுவார்கள். இந்தியர்களின் நடனம் கால்களை கைகளை களைப்படைய செய்துவிடும். அதாவது இந்தியன்ஸ்னுடைய கிளாசிக் டான்சஸ் இருக்கு இல்லையா, பரதநாட்டியம், கதக்களி, குச்சிப்புடி, அதிலெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும், டயர்டாயிடுவாங்க. அதிலெல்லாம் கை கால்களே ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு ஆடணும் அந்த டான்ஸ் எல்லாம். ஆனால் ஃபாரினர்ஸ் வந்து அப்படியே லூஸாக வச்சுட்டு ரிலாக்ஸாக ஃப்ளெக்சிபிளாக வச்சுட்டு ஆடணும். அதனால பாபா அது ஃபரிஷ்தா டான்ஸ் போல் இருக்குது அப்படின்றார். அதே போல சேவையையும் ஒரு நடனம் என்று புரிந்து கொள்ளுங்கள், விளையாட்டு என்று புரிந்து கொள்ளுங்கள், களைப்படையாதீர்கள். பாப் தாதாவிற்கு அந்த ஃபோட்டோ பிடிக்கவில்லை. அதாவது டயர்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ எனக்கு பிடிக்கலை அப்படின்றார்.
சேவைக்கான ஊக்க உற்சாகம் நன்றாக இருக்கிறது. அதனுடைய ரிசல்ட்டும் தந்தையிடம் இருக்கிறது. இப்பொழுது சின்ன சின்ன விஷயத்திற்காக குழப்பத்தில் வரக்கூடிய சதவிகிதம் மிகவும் குறைந்து விட்டது. மெஜாரிட்டி நன்றாக இருக்கிறீர்கள். அதாவது டபுள் ஃபாரினர்ஸ்னுடைய ஒரு குணம் என்னன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அதுக்கு பாபா இப்போ உங்களுக்குள்ள நல்ல மாற்றம் வந்திருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ அவ்வளவாக டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை, அதனுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்றார். மெஜாரிட்டி நன்றாக இருக்கிறீர்கள். மற்றபடி சிலர் அவ்வப்போது கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பது தென்படுகிறது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த ரிசல்ட்டுக்கும் இப்போதைய ரிசல்ட்டுக்கும் மிகவும் நல்ல வித்தியாசம் இருக்கிறது. அப்படி தெரிய வருகிறது தானே. இப்பொழுது சின்ன சின்ன மைக்கையும் தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது சின்ன மைக்காக இருக்கிறது, ஆனால் சிறியதிலிருந்து பெரிய மைக் வரை வந்துவிடும். பாப் தாதாவிற்கு நினைவிருக்கிறது, ஆரம்பத்தில் வெளிநாட்டு ஆசிரியர்கள் விஐபிகளை சந்திப்பது சிரமமாக இருக்கிறது, வரவைப்பதை விடுங்கள் சந்திப்பதே கஷ்டம் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது சகஜமாகிவிட்டது. ஏனென்றால் நீங்களும் விஐபி ஆகிவிட்டீர்கள், வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் ஆகிவிட்டீர்கள் அப்படின்றார். நீங்க வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், அவங்க ஒன்லி விஐபி, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், அவ்வளோதான். உங்கள் முன்பு விஐபிகள் ஒன்றுமே இல்லை. மொத்தத்தில் வெளிநாட்டின் ரிசல்ட் நன்றாக இருக்கிறது. சேவை நிலையங்களும் நன்றாக இருக்கிறது, நன்றாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. பாரதத்தில் ஹேண்ட்ஸ் இல்லை, இல்லை என்றால் பாரதத்திலும் நிறைய சேவை நிலையங்கள் திறக்கப்பட்டுவிடும். ஒவ்வொரு ஜோன்காரரும் ஹேண்ட்ஸ் இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே இப்பொழுது இந்த ஆண்டு ஹேண்ட்ஸை உருவாக்கும் சேவை செய்யுங்கள். ஹேண்ட்ஸ் கேட்காதீர்கள், உருவாக்குங்கள். அதிகமாக தானம் புண்ணியம் செய்யுங்கள். ரோசி பேஞ்சு கிட்ட ஹேண்ட்ஸ் இல்லை பேஞ்சு, யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா, சென்ட்ருக்கு ஒரு சிஸ்டர் அனுப்புங்க ஹேண்ட்ஸ் இல்லைன்னு கேட்டால், நான் என்ன சிஸ்டர்ஸோடைய ஃபேக்ட்ரியாக வச்சிருக்கிறேன், கொடுக்கறதுக்கு நீங்களே உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டில் இந்த ஒரு நல்ல மெத்தட் இருக்கிறது. எங்கு சேவை நிலையம் திறந்தாலும் அங்கேயே லௌகீக வேலையும் செய்வார்கள், சேவை நிலையத்தையும் கவனித்துக் கொள்வார்கள். யார் நடத்துவார்கள், எப்படி நடத்துவது என்ற பிரச்சனை குறைவு. அதாவது ஃபாரின்ல சரண்டர் டீச்சர்ஸாக இருந்தாலும் அவங்க லௌகீக வேலையும் செய்வாங்க, சென்டர்ஸையும் வந்து பார்த்துப்பாங்க. ஏன்னா அங்கே சென்டர்ஸ் எல்லாம் ரன் பண்ணுறது கஷ்டம், எல்லாரும் வந்துடுவாங்க, குண்டியல்ல போட்டுடுவாங்க, அப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. பக்கம் ஆயிட்டாங்கன்னா கொடுப்பாங்க, ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம். ஆகையால பாப்தாதா உங்கள் மெத்தடு நல்லா இருக்கு, அப்போ சென்டர் எப்படி நடத்துறது, யார் நடத்துவாங்க, அந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. நடத்துறதுன்னா அந்த ரெண்ட் யார் பே பண்ணுவாங்க, மற்ற செலவுகள் எப்படி மீட் அவுட் பண்ணுறது, அந்த கஷ்டமெல்லாம் இருக்காது. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு தேசத்தில் சென்டர் இல்லை அப்படின்னா தாதியோ அல்லது சீனியர்ஸோ அந்த நாட்டில் போய் நீங்கள் சேவை செய்யணும் அப்படின்னா, இந்த நாட்டில் அவங்க என்ன வேலை செய்துட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே விட்டுட்டு அந்த நாட்டுக்கு போவாங்க, அங்கே ஒரு வேலையை தேடிட்டு அங்கே சேவையை வந்து ஆரம்பிச்சிடுவாங்க, சென்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆகையில் பாபா அவர்களை வந்து பாராட்டிட்டுருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் வேலை செய்துட்டே யார் சென்டர் ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மதிப்பு அதிகம். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேலையா வெட்டியா, எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் ஈஸியாக உட்காந்து கதியில் சொல்லிடுவீங்க, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு, ஆனால் எங்களால் எப்படி இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆகையால் நான் ஏன் லௌகீக வேலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இது உங்களுடைய சேவைக்கான சாதனமாகும்.
லௌகீக வேலை செய்யவில்லை, ஆனால் அலௌகீக காரியத்திற்கு நிமித்தமாகுவதற்கு லௌகீக சேவை செய்கிறீர்கள். எங்கு சென்றாலும் அங்கு சேவை நிலையம் திறப்பதற்கான ஆரம்பிக்கிறதல்லவா? ஆக லௌகீக வேலை எவ்வளவு காலம் செய்வது என்று யோசிக்காதீர்கள். லௌகீக வேலை அலௌகீக காரியத்தின் பொருட்டு செய்கிறீர்கள். எனவே நீங்களும் சமர்ப்பணம் ஆனவர்கள்தான். லௌகீகத்தன்மை இருக்கக்கூடாது, அலௌகீகத்தன்மை இருக்க வேண்டும். அப்போது லௌகீக வேலை செய்து கொண்டிருந்தாலும் சமர்ப்பணமாகி இருக்கிறீர்கள். லௌகீக வேலையை விட்டுவிட்டு சம்பூர்ண சமர்ப்பண விழா கொண்டாட வேண்டும் என்பதில்லை. அப்படி செய்தால் பிறகு எப்படி வளர்ச்சியடையும்? ஆகையால் லௌகீக வேலை செய்தாலும் அலௌகீக காரியத்திற்கு நிமித்தமாக ஆகிறீர்கள். ஆக யார் லௌகீகத்திற்கு நிமித்தம் என்று புரிந்து கொள்கிறார்களோ, அலௌகீக நிலையில் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு இரண்டு மடங்கு என்ன, பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள். ட்ரஸ்டியாகி செய்தால் போதும் நான் என்பதில் வரக்கூடாது. அதாவது நான் இவ்வளவு காரியங்கள் செய்கிறேன், நான் என்பது கூடாது. செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார், நான் கருவியாக இருக்கிறேன். பவரின் ஆதாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று இருக்க வேண்டும். நல்லது. இன்று டபுள் ஃபாரினர்ஸின் முறையாகும். உங்களுக்கும் டபுள் ஃபாரினர்ஸை பார்த்து குஷி ஏற்படுகிறது அல்லவா? ஆக அனைத்து டபுள் ஃபாரினர்ஸும் குஷியாக இருக்கிறீர்களா? கைத்தட்டுங்கள். இப்போது மதுபனத்தில் மாயை வருவதில்லை தானே? நல்லது. ஒரு வினாடியில் முற்றிலுமாக தந்தைக்கு சமமாக அஷரீரி ஆகிவிட முடியுமா? ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வையுங்கள் மற்றும் அஷரீரி நிலையில் நிலைத்து விடுங்கள். பாப்தாதா 3 நிமிடங்கள் ட்ரில் செய்வித்தார். நல்லது. இந்த பயிற்சி முழு நாளும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள். நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து மாயாவை வென்ற, இயற்கையை வென்ற, சாட்சி என்ற சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு, துணைவனின் துணையை சதா அனுபவம் செய்யக்கூடியவர்களுக்கு, சதா உறுதி தன்மையின் மூலம் வெற்றியை கழுத்து மாலையாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு, சதா தந்தைக்கு சமமாக லைட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு, சதா தன்னுடைய சக்தியின் மூலம் உலகத்தை துக்கம் அசாந்தி என்ற பலவீனங்களில் இருந்து விடுவிக்கக்கூடியவர்களுக்கு, இப்படிப்பட்ட மாஸ்டர் சுகக்கடல், குஷி கடல், அன்பு கடல், ஞானக்கடல் குழந்தைகளுக்கு, தந்தைக்கு சமமான குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். கண்டறியும் மற்றும் நிர்ணயிக்கும் சக்தியின் மூலம் சேவையில் வெற்றி அடையக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். யார் கண்டறியும் சக்தியின் மூலம் தந்தையை, தன்னை, நேரத்தை, பிராமண குடும்பத்தை மற்றும் தன்னுடைய உயர்ந்த கடமையை அறிந்து கொண்டு என்னவாக ஆக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் செய்கிறார்களோ, அவர்கள் அதே சேவை செய்வார்கள். கர்மம் அல்லது சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்தாலும் சதா வெற்றி அடைவார்கள். எண்ணம், சொல், செயல் என ஒவ்வொரு சேவையிலும் வெற்றி மூர்த்தி ஆகுவதற்கான ஆதாரம் கண்டறியும் சக்தி மற்றும் நிர்ணயிக்கும் சக்தியாகும். ஸ்லோகன். ஞானம் மற்றும் யோகத்தின் லைட் மற்றும் மைட்டினால் நிரம்பியவர்கள் ஆகுங்கள். அப்போது எந்த ஒரு பிரச்சனையையும் ஒரு நொடியில் கடந்து விடுவீர்கள். இன்றைய அவ்யக்த சமிகை. கர்மங்கள் செய்தாலும் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு சதா டபுள் லைட் ரூபத்தில் இருங்கள். இந்த சரீரம் என்ற ஆடை டைட்டாக இருக்கக்கூடாது.
பந்தன் முக்த் என்றால் லூஸ் ட்ரெஸ், அதாவது பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் என்றால் லூஸான ட்ரெஸ். கட்டளை கிடைத்தது ஒரு நொடியில் விடுபட்டு அஷரீரி ஆகிவிட்டேன் என்று இருக்க வேண்டும். அதாவது எப்படி ஒரு ட்ரெஸ் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா அதை கலற்ற முடியாதோ அல்லது அதை கலற்றுறதுக்கு நேரம் எடுத்துக்குதோ, அதே போல் இந்த சரீரத்தோடு ரொம்ப அட்டாச்சாக இருந்தோம் அப்படின்னா, ரொம்ப பற்று அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா ஒரு செகண்டில் அந்த உணர்வுலேருந்து விடுபட்டு அஷரீரி ஆக முடியாது. டிட்டாச்சாக இருந்தோன்னா லூஸாக இருந்தது ட்ரெஸ்ஸுன்னா எப்படி ஈஸியாக கழட்டிடுவாங்க, அதுபோல் நினச்ச ஒரு செகண்டில் அஷரீரி ஆகணும். கடைசி நேரத்தில் தன்னுடைய இந்த தேகம் கூட நினைவிற்கு வரக்கூடாது. இல்லை என்றால் தேகத்தின் கூடவே தேக சம்பந்தம், பொருட்கள், உலகம் என ஒன்றின் பின் ஒன்றாக வந்துவிடும். எனவே ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த உறுதிமொழி நினைவிருக்க வேண்டும். அப்போது பந்தன முக்த ஆகி விடுவீர்கள், அதாவது பந்தனத்தில் இருந்து விடுபட்டவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம்.